Hello friends, welcome to my channel yogaz ulagam. In the video vandu pathingina na night time la enoda kitchen vandu eppadi clean pannuven solittu or 11 vagaiyana tips vandu na vandu sollirken. இந்த மாதிரி நைட் டைமில் வந்து நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து எப்போவுமே நீட்டாக மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த வித ஸ்மெல்லும் வந்து நம்ம கிச்சனில் வந்து இருக்காது. நைட் டைமில் தான் வந்து நம்ம பாத்திரம்லாம் அப்படியே வச்சுட்டு போகும்போது அதில் பாக்டீரியாஸ் வந்து நிறைய ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். நம்ம இந்த மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணோம்னா எந்த வித ஸ்மெல்லும் இல்லாமல் கிச்சன் வந்து நீட்டாக மெயின்டைன் ஆகும். அந்த டிப்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டு முடித்தோடனே கையோட பாத்திரத்தில் வந்து நீட்டாக வந்து விளக்கி வச்சிடணும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரத்தை தவிர மீதி பாத்திரம்லாம் இருந்ததுனாவே கிச்சன் பார்க்கவே உங்களுக்கு வந்து ரொம்ப மெஸியாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப கஜகஜன் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை வந்து நீட்டாக விளக்கிட்டோம்னாலே கிச்சன் வந்து முக்கால்வாசி வந்து நம்மளுக்கு க்ளீனான மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பே வந்து ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரி நம்மளுக்கு இருக்கும். சிங்க்கும் வந்து நீட்டாக மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பாத்திரத்தெல்லாம் நீட்டாக விளக்குனக்கப்புறமே வந்து எனக்கு நீட்டாக இப்போ மெயின்டைன் ஆன மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக முடிஞ்ச மாதிரி இருக்குது. அடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் கொஞ்சம் வந்து லைசால் மாதிரியான நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு லிக்விடு தான் வந்து அதுக்குள்ளே வந்து ஊற்றி தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுப்பு வந்து கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது எனக்கு. அதனால் மேலே மட்டும் நான் நீட்டாக வந்து இதை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சும்மா சுத்தமான ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நான் நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு அடுப்பு வந்து நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்புக்கு பின்னாடி இருக்க அந்த கொஞ்சம் இடம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஆயில் கரையெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் டெய்லி நைட் வந்து நான் எப்போது சொன்ன மாதிரி அந்த லைசால் மாதிரி எண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ப்ரே வச்சு நான் நல்லா நீட்டாக வந்து தொடச்சிட்டனாலே அந்த இடத்துல எதுவுமே எனக்கு இருக்காது. அடுப்பும் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சு தான் சமைப்பேன். அதில் தெரிக்கக்கூடாத அளவுக்கு தான் நான் வந்து சமைப்பேன். அதனால் ரொம்ப வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஆயில் கிரீஸ் வந்து இருக்காது. டிப் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கவுண்டர் டாப்பை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். சேம் ப்ராசஸ் தான், அதே வந்து ஸ்ப்ரே வச்சு தான் வந்து நான் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். என்னோடய கிச்சன் பார்த்தீங்கன்னா எல் மாதிரி இருக்கும். அந்த எல் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட போகிறேன். கையோடு பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸியையும் நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போதே. அப்போ தான் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் வந்து க்ளீன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எனக்கு கஷ்டமாக தெரியாது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போதே டெய்லி வந்து ரொட்டீனில் வந்து மிக்ஸியை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன் நான். அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அடுத்து வந்து சிங்கை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். சிங்கை வந்து நம்ம இப்படி டெய்லி வந்து க்ளீன் பண்ணி வைக்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு தடவை கூட க்ளீன் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த உப்பு கரையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஜாஸ்தி வந்து படியாமல் இருக்கிறோம். ஏன்னா இது வந்து சில்வர் இல்லைங்களா, நான் வந்து சில்வர் சிங்க் யூஸ் பண்ணுறனால வந்து நான் சொல்கிறேன் இது வந்து நீட்டாக மெயின்டைன் ஆகும். அதுக்காக தான் வந்து ஒரு நாளைக்கு வந்து நைட்டு அதுக்கப்புறம் காலையில் இந்த ரெண்டு நேரமும் வந்து நான் சிங்கை வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஸ்மெல்லும் வந்து நம்மளுக்கு வந்து கிச்சனில் வந்து எதுவுமே இருக்காது, சிங்க்லேருந்து தான் வந்து நிறையா ஸ்மெல் வரும். அதனால் இதை வந்து நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணும்போது கிச்சனும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக நீட்டாக இருக்கும். டிப் நம்பர் 6 என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சிங்கை வந்து இப்போ நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் பாத்திரம் விளக்கி வச்சிருக்க இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உப்பு கரப்படியாமல் எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து பாத்திரத்தையெல்லாம் வந்து விளக்கி போட்டு அந்த தண்ணியை வந்து அதில் வடிய வச்சுருவேன். அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வைப்பர் வச்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் வந்து சிங்க்குள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த இடத்த வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு பார்த்திங்கன்னா நீட்டாக தொடச்சி வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துருவேன். இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காஞ்சி ஈரம் இல்லாமல் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் துணி நான் வந்து எப்போவுமே வச்சுருப்பேன். எனக்கு வந்து டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த இடம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் வந்து எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றி ஏற்கனவே வந்து இந்த துணியில் வந்து வச்சுருப்பேன். அதனால் அந்த துணியை வச்சு பார்த்திங்கன்னா அந்த இடத்த ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து நான் திரும்ப அதே இடத்துல வந்து வச்சுருவேன். அடுத்த டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஸ்க்ரப்பரையும் ஸ்டீல் ஸ்க்ரப்பரையும் வந்து நீட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இது வந்து நான் தண்ணியில் தான் வந்து வாஷ் பண்ணி வைக்கிறேன். வீக்லி வந்து வேறு மாதிரி வாஷ் பண்ணுவேன். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஃபுட்டெல்லாம் ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதிலேருந்து கூட நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம லிக்விட் யூஸ் பண்ணாலும் சரி இல்லைனா சோப்பு யூஸ் பண்ணாலும் சரி அந்த ட்ரேவையும் பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு சோப்புலையும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எதுவும் இல்லாத அளவுக்கு நீட்டாக வந்து விளக்கி எடுத்து வச்சிட்டோம்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஸ்மெல் வர்றது வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் இல்லாமல் வந்து நீட்டாக வந்து கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும்.
நெக்ஸ்ட் டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து நான் கிச்சனுக்குள்ளே வந்து டஸ்ட்பின் வந்து வைக்க மாட்டேன், அது வந்து வெளியே தான் இருக்கும். அதனால் கிச்சனுக்குள்ளே இருக்க கொஞ்சம் குப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்பின்குள்ளே வந்து எடுத்து போட்டுருவேன். டிப் நம்பர் 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கவுண்டர் டாப்லாம் துடைச்சே இல்லைங்களா, க்ளீன் பண்ணுறதுக்காக நான் வந்து கிளாத் வச்சுருக்கேன். இந்த ரெண்டு கிளாத் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து லிக்விட் ஊற்றி அப்படியே நான் துவைச்சி எடுத்து காயப்போட்டுற போகிறேன். இதுக்காக வந்து தனியால் வந்து டெய்லி வந்து ரொட்டீனாக வந்து என்னால் துவைச்சிட்டே இருக்க முடியாது. அதனால் வந்து சிங்க்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி நான் வெளியே போட்டுருவேன். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் வச்சு தான் யூஸ் பண்ணி மொத்தத்தையும் வந்து தொடச்சி எடுத்திருப்போம். அதனால் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் கொஞ்சமாக லிக்விட் போட்டு எந்த லிக்விட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதையே வந்து அப்படியே நான் வந்து ரெண்டு குமுக்குமி அப்படியே துவச்சி நான் எடுத்து காய போட்டுருவேன். இல்லைனா வெறும் தண்ணியால் அலசி காய போட்டுருங்க. அதை காய போட்டே ஆகணும், இல்லைனா அதுலேருந்து வர ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பேட் ஸ்மெல் வந்து அடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதிலே பாருங்கள், நான் துவைக்கும் போதே பயங்கரமாக அழுக்கு வருது. ஏன்னா காலையிலேருந்து பால் சிந்தினது, அப்புறம் குழம்பு, இந்த மாதிரி நிறைய அதில் நம்ம தொடச்சிருப்போம். அதனால் இந்த டிப்பை வந்து நம்ம டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா கிச்சனில் வந்து ஸ்மெல் அடிக்காமல் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் ஆகும். டிப் நம்பர் 10 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன தான் வந்து கவர் வச்சு வந்து குப்பையெல்லாம் வந்து போட்டால் கூட அந்த ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா நீட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். இதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நான் வந்து எந்த ஒரு ஸ்க்ரப் பேடும் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கும் தனியாக வந்து நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இல்லைனா அதையும் வந்து வாஷ் பண்ணி வைக்கணும். அதனால் கொஞ்சமாக லிக்விட் ஊற்றி கையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக தான் இருக்கும். லாஸ்ட் டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் கிளீனர் எது வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து நீங்கள் சிங்க்கில் விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி திரி விட்டிங்கன்னா சிங்க் வந்து ரொம்ப வந்து வாசமாக ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான், என்னோடய நைட் டைம் வந்து கிச்சன் க்ளீனிங் வந்து நான் இப்படி தான் வந்து ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிருவேன். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே டெய்லி வந்து நம்மளுக்கு வந்து கிச்சன் வந்து இப்படி தான் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.